அனைவருக்கும் வணக்கம். எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு ஜாதகர் வந்து அவங்க மனைவியினுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்குது, அதாவது அவங்களுக்கு மெனோபாஸ் டைம், அதனால் சில காலகட்டங்களாகவே அதீதமான ஆரோக்கியத்தில் அதீதமான பிரச்சனைகளை அவங்க மாதவிடாய் கோளாறுனால அவஸ்தப்படுறாங்க. அந்த மாதவிடாய் சமயத்தில் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கிறதாக அது அந்த ஜாதக ரீதியாக என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க. இன்னொரு கேள்வியும் அவங்க முன் வச்சாங்க, அதாவது இந்த வலி தாங்க முடியாமல் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடலாம், எனக்கு எடுத்து விட்ருங்க, என்னால் வலி தாங்க முடியலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இந்த பதிலுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதற்கான பதில் இங்கே என்னவாக இருக்குது, நாம் என்ன பதில் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா. இந்த ஜாதகருடைய தன்மைகளில் இப்போ அவங்களுக்கு வயது வந்து 48 வயது. இந்த 48 வயதுக்கே உள்ள அந்த மெனோபாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. பொதுவாக அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான பிரச்சனைகள் அந்த ஜாதகத்தில் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, கடந்த 4 வருடமாக அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த மெனோபாஸ் பிரச்சனைங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அது முடிஞ்சிடும், ஆனால் 4 வருஷமாக கண்டிப்பாக அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபினுடைய அளவு அப்படிங்கிறது ஒரு 13 பாயிண்ட் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு 6 பாயிண்ட் தான் இருக்குது. ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இப்போது இந்த ஜாதகத்தில் அதுக்கான காரணம் இருக்கா, அறுவை சிகிச்சை அளவுக்கு அந்த கர்ப்பப்பை போகுமா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திலேருந்து இவங்களுடைய இப்போ வயதுனுடைய லக்னம் 48 வயதுக்கு நகர்ந்து இவங்க இப்போது சிம்ம லக்னத்தில் பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் நிற்கிறாங்க. கடந்த 4 வருடமாக அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், இந்த பூர நட்சத்திரம் ஆரம்பித்ததில் இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பூர நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான் இந்த ஜாதகரில் எங்கே இருக்காங்க, இந்த 5வது பாவகத்தில், மனசுங்கிற 5வது பாவகத்தில் இருக்காங்க. அப்போது அந்த மனசில் ஒரு வகையான ஒரு குழப்பமும் ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அவங்களுக்கு ஏற்படுது. ஏன் ஏற்படுது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய அதிபதி சூரிய பகவான் 6வது இடத்துல இருக்காங்க, அங்கே புதனும் சேர்ந்துருக்காங்க. இந்த சிம்ம லக்னத்திற்கு சூரியனோடு புதன் சேரலாமான்னா, அதுவும் பூர நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் சேரவே கூடாது அப்படின்னு நம்ம ஏழ்பியில் சொல்லுவோம். அது ஏழ்பி படித்த அத்தனை நண்பர்களுக்குமே தெரியும். ஏன்னா இந்த சிம்ம லக்னத்தில் இந்த சூரியனோடு புதன் இணைஞ்சி இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது அறுவை சிகிச்சை போகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இவங்க கர்ப்பப்பை ஸ்தானத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது, இங்கே கர்ப்பப்பைங்கிறது இந்த பாகத்தை பார்க்குறோம், அங்கே குரு பகவான் பலமான அமைப்பில் இருக்காங்க, அப்போ கர்ப்பப்பையினுடைய அமைப்பு நல்லா இருக்குது, கர்ப்பப்பையில் ஒன்றும் பெரிய அளவு சீரியஸான கோளாறுகள் எதுவும் இல்லை. அவங்க ரிசல்ட்டு செக்அப் பண்ணி பார்த்ததுலேயும், இந்த 4 வருஷமாக அவங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்ததுலேயும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இல்லைன்னு தான் வந்திருக்கு. சரி, அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த இரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சது, ஏன் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாதவிடாய் செவ்வாயினுடைய காரகத்துவம், ரத்தம் அப்படிங்கிறதுக்கு காரகம் வகிக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு, ஏழ்பிக்கு 10வது இடத்துல இருந்து ஒரு அதீதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு பய உணர்வை அதிகப்படுத்தி, ஏன்னா செவ்வாய்க்கு செவ்வாயிலிருந்து அந்த நட்சத்திர அதிபதி வந்து நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதான ஒரு இடம், அதனால் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கர்ப்பப்பையில் அப்படின்னு சொல்லி அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு, அது தீரக்கூடிய பிரச்சனையாக உள்ளதை அவங்க தீராத பிரச்சனையாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய விளைவு அவங்களுக்கு இந்த அளவுக்கு போயிடுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னோம், இது பயப்படுற அளவுக்கு உள்ள பெரிய பிரச்சனைகள் கிடையாது, இது வந்து தீரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், கவலைப்படாதீங்க. இந்த பூர நட்சத்திரம் வரக்கூடிய 6 மாதத்தோட முடிவுக்கு வருது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் அடுத்து வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் 1 வருட காலமும் அது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உபாதைகளை அங்கே ஏற்படுத்துமானா, ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் இங்கே என்ன நிகழ்வாக இருக்குது,
சுக்கரன் ஆறில் இருக்காரு, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது பக்குவப்பட்டுடும், அங்கே மனசு பலவீனப்படாது அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய நிலையில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இங்கே தீவிரமாக இல்லை, கர்ப்பப்பையவே எடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இல்லைங்கிறது நமக்கு நிரூபணமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் உள்ள காரண காரியங்களை ஆரம்பித்து அது தேவையா, இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை நம்ம உடனே நிமிஷத்தில் நம்ம ஏழ்பி ஜோதிடத்தில் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த சாஃப்ட்வேரை நமக்கு அவ்வளோ சுலபமாக பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கும் வழிவகைகளையும் மார்க்கங்களையும் பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் இவங்க இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பரிகாரம் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? பொதுவாக இந்த கர்ப்பப்பை கோளாறுகளை சரி பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா ஜேஷ்டாதேவி. இந்த கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு கண்கண்ட நிவாரண தெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜேஷ்டாதேவி எங்கே இருந்தாலும் அந்த ஜேஷ்டாதேவியை போய் வழிபாடு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இந்த ஜேஷ்டாதேவி நிறைய இடங்களில் இருந்தாலும் தனி வழிபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவா இல்லை. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அங்கே ஜேஷ்டாதேவி வழிபாடு, அதுவும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்காகவே பிரத்யோக வழிபாடு அங்கே செவ்வாய்க்கிழமை நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க போய் வழிபாடு செய்யுங்க, கர்ப்பப்பை பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.